நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் அமரன். ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் ஜி வி பிரகாஷோட மியூசிக்கில் படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி சென்னையில் இருக்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த படத்தோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச் நடக்குது. சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசன் அவர்கள் இணைஞ்சு இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் கிராண்ட் ஆடியோ லான்ச் நடக்குது. சாய் பல்லவி சிவகார்த்திகை நடிப்பில் படம் மேஜர் முகுந்தோட பயோகிராஃபி படமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய லெவலில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. கங்கனா ரனாட் அவர்களே இயக்கி நடிக்கும் படம் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி படத்தோட சென்சார் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. 2 hours 45 minutes கிட்ட படம் தியேட்டரில் ரன் ஆகிறதா இருக்குது. கிட்டத்தட்ட 2.25 hours படம் சென்சார் ஆகிடுச்சு. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதா படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களே இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்து மியூசிக் கம்போஸ் பண்ண படம் கடைசி உலக போர். படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் இப்போ அஃபிஷியலாக அக்டோபர் 25 ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான டென்ட் கோட்டாவில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதே தேதியில் இந்தியன் ஓடிடி தளத்திலையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி உலக போர் படம் அஃபிஷியலாக டென்ட் கோட்டாவில் அக்டோபர் 25 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சிவபாலன் முத்துக்குமாரோட இயக்கத்தில் அடுத்த படம் பிளடி பெகர். கவின் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. படம் தீபாவளி முன்னிட்டு அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க.